தமிழகத்துல அடுத்தடுத்து கொரோனா தொற்றோட பாதிப்பு அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த நிலையில சினிமா துறையில இருக்கிற ஏகப்பட்ட சினிமா கலைஞர்களுக்கும் கொரோனா தொற்று அடுத்தடுத்து வந்துட்டு இருக்க நிலையில நடிகர் மகேஷ் பாபு, இசையமைப்பாளர் தமன், நடிகை த்ரிஷா இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு வருது. அண்ட் அதே வரிசையில இப்போ நடிகர் விஷ்ணு விஷால் அவருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கு. ராட்சசன், ஜீவா இந்த மூவிஸ்லாம் நடிச்சு தமிழ் சினிமால வளர்ந்து வர ஒரு யங் ஆக்டர்னா அது ஜீவா அவர்கள். இவருக்கு இப்போ ரீசெண்டா கொரோனா தொற்று பாதிப்படைஞ்சிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இது குறித்து தன்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல அபிஷியலா ஒரு போஸ்ட் போட்டிருக்க அவரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, புத்தாண்டு ரொம்பவே பாசிட்டிவான ரிசல்ட்டோட தொடங்கியிருக்கு. கடந்த வாரம் என்னோட தொடர்புல இருந்த எல்லாரும் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. பயங்கரமான உடல் வலி, மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு அண்ட் காய்ச்சலும் எனக்கு இப்போ இருக்கு. விரைவில் மீண்டு வருவேன் அப்படின்னு தன்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல விஷ்ணு விஷால் அவர்கள் அப்லோட் பண்ணியிருக்காரு. அண்ட் நடிகர் விஷ்ணு விஷால் மாதிரியே தளபதி, பாட்டுக்கு ஒரு தலைவன், இந்த மூவிஸ்லாம் ஹீரோனா நடிச்சா நடிகை ஷோபனா இவங்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமா இருக்கிற நடிகை ஷோபனா அவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறித்து தன்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொண்ட போதும் எனக்கு ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உடல் வலி, குளிர் நடுக்கம், தொண்டை கரகரப்பு ஆகியவனை எனக்கு இப்போ அறிகுறிகளா இருக்கு. படிப்படியா அது குறைஞ்சிட்டும் வருது. சோ தடுப்பூசி நான் ரெண்டு டோஸ் எடுத்ததுனால எனக்கு இப்போ எந்தவித பாதிப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி நடிகை ஷோபனா தன்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. நடிகர்களுக்கு மட்டும் இல்லாம தமிழகத்திலயும் அடுத்தடுத்து கொரோனா தொற்று ஏற்படுறது எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.